ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈடன் கார்டன் கிச்சன். பார்க்கும்போதே இப்போவே செஞ்சு சாப்பிடணும் போல் இருக்குல்ல, ராகி அவல் தயிர் சாதம். தயிர்னா என்ன தயிர், பால் யூஸ் பண்ணி செஞ்ச தயிர் இல்லை, தேங்காய் அரைச்சி பால் எடுத்து செஞ்ச தயிர். ரொம்ப வித்தியாசமான இந்த ரெசிபி. நீங்கள் வந்து தொடர்ந்து 3 வாரம் சாப்பிட்டீங்கன்னு வச்சுங்க, வெயிட் லாஸ் வந்து சடன்னு உங்கள் கண் முன்னாடி நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். உங்கள் டைஜஸ்டிவ் சிஸ்டம் வந்து செம்ம ப்ராப்பராக ஒர்க் ஆகும். வாங்க இதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. 1 கப்பு துருவிய தேங்காய், ஃப்ரெஷ்ஷாக அப்போவே துருவினதாக இருக்கணும். பழசு ஃப்ரிட்ஜில் இருந்ததெல்லாம் எடுக்கக்கூடாது. எந்த கப்பில் தேங்காய் எடுத்தீங்களோ அதே அளவு கப்பில் 1 கப்பளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி, இப்போ தேங்காய் பால் ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து ஃபில்டர் பண்ணிக்கலாம், நல்லா திக்காக இருக்கும் முதல் பால். இதில் தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்த்த வேண்டாம். இப்போ 1 கப்பளவுக்கு நம்மளுக்கு தேங்காய் பால் கிடச்சிருச்சு, இது நல்லா கெட்டியாக இருக்குது. இதில் வந்து கமலா ஆரஞ்சு, குட்டி ஆரஞ்சு இருக்கும் இல்லையா, அதில் ஒரு 1/2 ஆரஞ்சு பழத்தை நம்ம வந்து பிழிஞ்சு விட்டுறலாம். நான் 3 ஃப்ளேவர் இதில் செஞ்சு பார்த்துருக்கேன், எலுமிச்சை, சாத்துக்குடி, இந்த கமலா ஆரஞ்சு. இந்த கமலா ஆரஞ்சு ஸ்மெல் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், நல்ல ஃப்ளேவர், நல்லாயிருக்கும். இப்போ இதை க்ளோஸ் பண்ணி வச்சு ஹோல் நைட் ஃபுல்லாக அப்படியே வச்சிடலாம். மேக்ஸிமம் வந்து ஒரு 10 ஹவர்ஸ் இருக்கணும், அப்போ தான் ஓரளவுக்கு கெட்டியான தயிர் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ மார்னிங் பார்த்திங்கன்னா அந்த ஃபேட் அப்படியே தயிராக நம்மளுக்கு மாறி மேலே வந்து இருக்கும், கீழே தண்ணியாக இருக்கும். இது வந்து நார்மல் பால் யூஸ் பண்ணி நம்ம செய்கிற தயிர் மாதிரி கெட்டியாக இருக்காது, கொஞ்சம் வாட்டரியாக தான் இருக்கும். ஆனால் டேஸ்ட் வந்து அடிச்சுக்கவே முடியாது. சேம் நம்ம பால் யூஸ் பண்ணி எப்படி தயிர் ஸ்மெல்லு டேஸ்ட்டு அதே மாதிரி இருக்குங்க. எனக்கு தயிர் ரொம்ப பிடிக்கும், ஆனால் வெயிட் போடுமே அப்படின்னு நீங்கள் பயப்படவே தேவையில்லை. இந்த தேங்காய் பால் தயிரில் வந்து சேச்சுரேட்டட் ஃபேட் நிறையா இருக்கிறனால இது வந்து சாப்பிட்ட திருப்தி இருக்கும், பசி அவ்வளவா எடுக்காது. ரத்தத்தில் சர்க்கரையோட அளவை வந்து கண்ட்ரோலில் வச்சுக்கும். இந்த நல்ல கொலஸ்ட்ரால நம்ம வந்து எடுத்துக்கும் போது கெட்ட கொலஸ்ட்ரால் தான் எல்டிஎல்னு சொல்லும் இல்லையா, அது வந்துட்டு குறைஞ்சி நல்ல கொலஸ்ட்ரால் அளவு வந்து ஜாஸ்தியாகும். சரி, எது எப்படியோ நம்மளுக்கு ருசி முக்கியம். இப்போ ராகி அவல் 1 கப் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா தண்ணி விட்டு 20 நிமிஷம் நல்லா ஊற வச்சுக்கலாம். சீக்கிரமாக ஊறிடும். இப்போ நல்லா ஊறினதுக்கு அப்புறமா நல்லா பிழிஞ்சு எடுத்து அந்த தண்ணி இல்லாமல் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ரொம்ப ஈஸி வேலை. தயிர் சாதத்துக்கு நீங்கள் எப்படி எப்படியெல்லாம் டெக்கரேட் பண்ணுவீங்களோ உங்களுக்கு தேவையானதெல்லாம் போட்டுக்கோங்க. நான் மாதுளை, கொரியாண்டர், உப்பு, பச்சை மிளகாய் இது மட்டும் தான் போட்டுக்கேன். தேவைப்பட்ட மா, இஞ்சி, மாங்காய், கேரட் என்ன வேணாலும் போட்டுக்கலாம். அந்த மேலே இருக்கிற கெட்டியான தயிரை மட்டும் எடுத்து போட்டு நல்லா கிளறிட வேண்டியது அவ்வளோதான். என்ன டேஸ்ட்டாக இருக்கிறீங்க, செம்மையாக இருக்கும் போங்க. நான் வந்து கம்பு அவல், சோளம் அவல், அப்புறம் ரைஸில் ப்ரௌன் ரைஸ் அவல், அப்புறம் பிளெயின் ஒயிட் அவல் எல்லாத்துலேயுமே இது ட்ரை பண்ணிக்கிறேங்க. எலுமிச்சம்பழம் பிழிஞ்சிருக்கேன், சாத்துக்குடி பிழிஞ்சிருக்கேன், எல்லா ஃப்ளேவருமே ரொம்ப சூப்பர் இருக்கும். எவ்வளவு ஹெல்தியானது இல்லையா. கெட்டியான தயிர் எடுத்ததுக்கு அப்புறம் கீழே இருக்கிற அந்த தண்ணியில கொஞ்சம் உப்பு போட்டு நீங்க குடிச்சீங்கன்னு வச்சுக்கோங்க, நிஜமாலுமே இது தேங்காய் பால்ல செஞ்ச தயிரான்னு நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு அப்படியே பால் மோர் மாதிரியே இருக்கும். ஒரு செம்மையான ஒரு வெயிட் லாஸ் ரெசிபி, என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இது. நீங்க செஞ்சு பழகிட்டீங்கன்னா அப்புறம் நீங்க இதை விடவே மாட்டீங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அதனால சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் ஐடி எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணிக்கங்க. உழைப்பிற்கு பின் புசித்தல் இனிமை. நன்றி, வணக்கம்.